வணக்கம். லட்சுமி பிரசுரம் கடந்த பல வருஷங்களாக தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் நடத்துகிற டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கான புத்தகங்களை பிரசுரித்துக் கொண்டு வருவது தாங்கள் எல்லோரும் அறிந்ததே. இப்பொழுது லட்சுமி பிரசுரத்தின் அடுத்த கட்ட முயற்சியாக தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் மூலமாக நடத்தப்படுகிற கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், அதாவது COEA, இந்த கோர்ஸுக்கான தியரி பிரசன்டேஷன் வீடியோ DVD-ஐ அறிமுகப்படுத்துகிறோம். அதனுடைய டீடைல்ஸை அடுத்து பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், அதாவது COEA, இந்த கோர்ஸுக்கான எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் மூலமாக ட்வைஸ் இன் எ இயர், வருஷத்திற்கு இரண்டு முறை நடத்தப்படுகிறது, பிப்ரவரி அண்ட் ஆகஸ்ட். இந்த எக்ஸாமில் உங்களுக்கு ரெண்டு பேப்பர் உண்டு. ஃபர்ஸ்ட் பேப்பர் தியரி 2 hours, செகண்ட் பேப்பர் ப்ராக்டிக்கல் 2 hours. இந்த எக்ஸாம் ரெண்டு நாள் நடக்கும். முதல் நாள் தியரியும் மறுநாள் ப்ராக்டிக்கலும் நடத்தப்படும். இந்த எக்ஸாமுக்கான க்வெஸ்டின் பேப்பர் பேட்டர்னை அடுத்தது பார்க்கலாம். முதல் நாள் தியரி எக்ஸாமினேஷன், டைம் 2 hours, மேக்சிமம் மார்க்ஸ் 100, மினிமம் மார்க்ஸ் டு பாஸ் 40. இந்த க்வெஸ்டின் பேப்பர் என்ன பேட்டர்ன்ல இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் த க்வெஸ்டின் பார்க்கும் பொழுது ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அதுக்கு நம்பர் ஆஃப் க்வெஸ்டின்ஸ் 10, மார்க்ஸ் பர் க்வெஸ்டின், ஒரு க்வெஸ்டினுக்கு ஒரு மார்க், ஸோ டோட்டல் மார்க்ஸ் 10. நெக்ஸ்ட் மேட்சிங் தி பேர்ஸ், அதாவது மேட்ச் த ஃபாலோயிங், அது நம்பர் ஆஃப் க்வெஸ்டின்ஸ் 10, தென் மார்க்ஸ் பர் க்வெஸ்டின் 1, ஸோ டோட்டல் மார்க் 10. தென் மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்டின்ஸ், அதுவும் நம்பர் ஆஃப் க்வெஸ்டின்ஸ் 10, அதில் மார்க்ஸ் பர் க்வெஸ்டின் 1, ஸோ டோட்டல் மார்க்ஸும் 10. தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதுவும் 10, மார்க்ஸ் பர் க்வெஸ்டின் 1, தென் டோட்டல் மார்க்ஸ் 10. தென் 1 or 2 லைன் டிஸ்கிரிப்டிவ் டைப் க்வெஸ்டின்ஸ், அதாவது ஸ்மால் க்வெஸ்டின்ஸ்னு சொல்லலாம், அது 15 க்வெஸ்டின், இதில் சாய்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ ஒரு க்வெஸ்டினுக்கு 2 மார்க், ஸோ டோட்டல் மார்க்ஸ் 30. தென் ஷார்ட் ஆன்சர் டிஸ்கிரிப்டிவ் டைப் க்வெஸ்டின்ஸ், ஈச் க்வெஸ்டின் வில் ஹாவ் 2 சப் டிவிஷன்ஸ், அவுட் ஆஃப் விச் 1 ஹேஸ் டு பி ஆன்சர்ட். ஸோ மொத்தம் 6 க்வெஸ்டின் இருக்கும், ஐதர் ஆர் அப்படிங்கிற பேட்டர்ன்ல இருக்கும். ஸோ ஐதர் ஏ ஆர் பி எந்த வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அது மாதிரி 6 க்வெஸ்டின்ஸ்க்கு 5 மார்க் ஒரு க்வெஸ்டின் வீதம், மொத்தம் 30 மார்க். ஸோ டோட்டலாக தியரி க்வெஸ்டின் பேப்பர்னுடைய மார்க்ஸ் 100. நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் பார்ப்போம். ப்ராக்டிக்கல்ங்கிறது மறுநாள் நடக்கும், அது டைம் 2 hours, மேக்சிமம் மார்க்ஸ் 100, மினிமம் மார்க்ஸ் டு பாஸ் 50 மார்க். இதில் எப்படி கொடுத்துருக்கு? ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் க்வெஸ்டின் பேப்பர் ஷுட் பி இன் 2 பார்ட்ஸ். பார்ட் ஏங்கிறது கம்ப்ரைசிங் 3 க்வெஸ்டின்ஸ் அண்ட் பார்ட் பி கம்ப்ரைசிங் 2 க்வெஸ்டின்ஸ். அப்போ பார்ட் ஏல 3 க்வெஸ்டின்ங்கும் போது ஒரு க்வெஸ்டின்க்கு 10 மார்க் வீதம், 30 மார்க். பார்ட் பியில் 2 க்வெஸ்டின், ஒரு க்வெஸ்டினுக்கு 30 மார்க் வீதம், 60 மார்க்ஸ். தென் வைவா ஓசி, அதாவது அந்த ப்ராக்டிக்கல் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதிலிருந்து க்வெஸ்டின் சிலது கேட்பாங்க, ஸோ அதுக்கு பேர் வைவா ஓசி, அதுக்கு மார்க் 5. தென் நம்ம பண்ணின ப்ராக்டிக்கல் அவர்ஸில் என்னென்னலாம் பண்ணினோமோ கோர்ஸில், அதெல்லாம் சேர்ந்து ஒரு ரெக்கார்ட் நோட்டாக நம்ம எக்ஸாம் போது சப்மிட் பண்ணணும். அந்த ரெக்கார்ட் நோட்டுக்கு
5 marks. So total 100 marks. இப்ப இந்த COA கோர்ஸுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கறத பாக்குறோம். மொத்தம் அத 7 யூனிட்டா கொடுத்திருக்காங்க. யூனிட் 1ங்கிறது பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதாவது அதுல ஃபண்டமெண்டல் அண்ட் ஹார்ட்வேர் ரெண்டும் டீல் பண்ணப்பட்டிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் தியரி மட்டும்தான் குவஸ்டின்ஸ் கேட்கப்படும். பாக்கி உள்ள 6 யூனிட்டிலிருந்து போத் தியரி அண்ட் பிராக்டிக்கல் குவஸ்டின்ஸ் கேட்கப்படும். யூனிட் 2 ஆப்பரேட்டிங் சிஸ்டம், அதாவது விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் சேர்ந்தது. யூனிட் 3ங்கிறது ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் 1, அதுல எம்எஸ் வேர்ட் அண்ட் ஓஓ ரைட்டர், அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜஸ் சேர்ந்த வேர்ட் அண்ட் ஓபன் ஆஃபீஸ் பேக்கேஜஸ் சேர்ந்த ரைட்டர், இது ரெண்டும் இதுல டீல் பண்ணப்பட்டிருக்கும். யூனிட் 4 ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் 2, எம்எஸ் எக்ஸல் அண்ட் ஓஓ கேல்க், எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜஸ் இந்த எக்ஸல் அண்ட் ஓபன் ஆஃபீஸ் பேக்கேஜஸ் இந்த கேல்க், இது ரெண்டும் டீல் பண்ணப்பட்டிருக்கு. யூனிட் 5 ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் 3, எம்எஸ் ஆக்சஸ் அண்ட் ஓஓ பேஸ், எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜஸ் இந்த ஆக்சஸ் அண்ட் ஓபன் ஆஃபீஸ் பேக்கேஜஸ் இந்த பேஸ். யூனிட் 6 ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் 4, எம்எஸ் பவர் பாயிண்ட் அண்ட் ஓஓ இம்ப்ரெஸ், எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜஸ் இந்த பவர் பாயிண்ட், ஓபன் ஆஃபீஸ் பேக்கேஜஸ் இந்த இம்ப்ரெஸ், இது ரெண்டும் டீல் பண்ணப்பட்டிருக்கு. தென் யூனிட் 7, இதுல இன்டர்நெட் அண்ட் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன்ஸ். புக்ஸ் பப்ளிஷ்ட் ஆன் COA லக்ஷ்மி பிரசுரம் மூலமாக COA கோர்ஸுக்கான பிராக்டிக்கல் அண்ட் தியரி புக்ஸ் என்னென்ன பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. புக் நம்பர் C1, பிராக்டிக்கல் புக் ஆன் எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் அண்ட் விண்டோஸ், அதாவது எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் ஆக்சஸ், எம்எஸ் பவர் பாயிண்ட் அண்ட் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். புக் நம்பர் C2, பிராக்டிக்கல் புக் ஆன் ஓபன் ஆஃபீஸ் பேக்கேஜ் அண்ட் லினக்ஸ், அதாவது ஓஓ ரைட்டர், ஓஓ கேல்க், ஓஓ பேஸ், ஓஓ இம்ப்ரெஸ் அண்ட் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். புக் நம்பர் C3, தியரி புக் ஃபார் ஆல் யூனிட்ஸ், யூனிட் 1லிருந்து யூனிட் 7 வரைக்கும். அது மட்டுமல்ல, எக்ஸாம் குவெஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த இயர் அப்படின்னா ஃப்ரம் ஜான்வரி 2016 டு டிசம்பர் 2019. ஏன்னா இதுதான் நியூ சிலபஸ். இந்த தியரி புக்கில் நியர்லி 201 மார்க் குவெஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் ஆர் கிவன் ஃபார் ஈச் யூனிட். அந்த 201 மார்க் குவெஸ்டின்ஸுங்கிறது ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எல்லாம் கம்பைன் ஆனது. தென் நியர்லி 52.5 மார்க்ஸ் குவெஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் ஆர் கிவன் ஃபார் ஈச் யூனிட். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 50 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் குவெஸ்டின்ஸ் ஆன்சர்ஸோட கொடுக்கப்பட்டிருக்கு. All the questions are dealt with as per the syllabus. Government கொடுத்திருக்கிற syllabus பேஸ் பண்ணி தான் இந்த questions எல்லாம் இருக்கும். Details of DVD. லக்ஷ்மி பிரசுரம் மூலமாக அறிமுகப்படுத்தப்படுகிற COA கோர்ஸுக்கான தியரி பிரசன்டேஷன் வீடியோ DVD டீடைல்ஸ் தான் இப்ப பார்க்கிறோம். இந்த டிவிடியை பொறுத்த வரைக்கும் இதுல யூனிட் 1லிருந்து யூனிட் 7 வரைக்கும் டீல் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு யூனிட்டும் ஃபர்தரா
பல பார்ட்ஸா பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு யூனிட்டும் எவ்வளவு மணி நேரம் ரன் ஆகுங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஒவ்வொரு பார்ட்டினுடைய முதல் பக்கத்திலையும் அந்தந்த பார்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ் டீல் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு யூனிட்டை எடுத்தோம்னா அதனுடைய முதல் பார்ட்டிலிருந்து அதனுடைய கடைசி பார்ட் வரைக்கும் தொடர்ந்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா பார்க்கலாம். தென் இந்த COA எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் மீடியத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அதனோட சிலபஸ் இங்கிலீஷ்ல இருக்கு. தென் எக்ஸாம் எழுதுறதும் நீங்க இங்கிலீஷ்ல தான் எழுதணும். இருந்தாலும் இந்த யூனிட் 1 இருந்து யூனிட் 7 வரைக்கும் அதுல உள்ள அத்தனை பார்ட்டும் ஒவ்வொன்றும் தமிழ்ல முழுவதுமா இந்த டிவிடியில எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. மோரோவர் இது ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனாக இருக்கிறதுனால விஷுவலா, அதாவது பார்த்து தெரிந்து கொள்வதற்கு எளிதாகவும் இருக்கும். இதுல மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவினுடைய முதல் பக்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம்.